ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு என்ன திரும்ப பண்ண போகிறேன், இறால் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வெட்டி வச்சுருக்கேன் எல்லாம் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இறாவை வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, தனியா பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு புரட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றி காய வச்சுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். இப்போ டைரெக்டாக நான் தாளிச்சிட போகிறேன். இப்போ எண்ணெய் காயுது, பிரிஞ்சி இலை போடுறேன், பட்டை, லவங்கம், சும்மா ஒரு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு இது பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட கல்பாசி இல்லை, அதனால தான் ஏலக்காய் போடுறேன். கல்பாசி போட்டிங்கன்னா ஏலக்காய் கூட தேவையில்லை, நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், நல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் நீல நிலமாக கொடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும், இஞ்சி பூ போடணும். பாருங்க, பிச்சு போட்டிருக்கேன், நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும், இஞ்சி பூண்டு தான் போடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு போடுறேன். சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு, அது நல்லா வதங்கட்டும். கழுவி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு கை இப்படி தான் எடுத்துருக்கேன். அதே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடப்போகிறோம். நீங்கள் தேங்காய் பாலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஆர்டினரி பால் தான் ஊற்றுறேன். தேங்காய் பால் எடுக்க டைம் ஆகிடுச்சு, இப்போவே எனக்கு பற்றி சில்லுது. இப்போ மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தேன்னா அதனால் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் தேங்காய் பால் எடுக்கலை. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தேன்னா தேங்காய் பால் எடுத்துக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளியும் போட்டேன், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏறா போடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து இறாலில் வந்து எல்லாம் போட்டிருக்கேன், ஆனால் அந்த வெங்காயம்லாம் போட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். தனியாக தூள் அதில் போட்டேன், அதனால் வேண்டாம். போட்டாச்சு. இப்போ இறா நம்ம புரட்டி வச்சுக்கோம்ல, அந்த இறா இருக்கும். இது கால் கிலோ இறா, நல்ல பெரிய பெரிய இறாங்க. அதனால தான் பிரியாணி பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த டயத்தில் நான் வந்து தண்ணி வந்து சூடாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே ஊற்றிட்டோம்னா அப்புறம் அரிசி போட்டுருவேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் வரட்டும் ஆயில் பிரிஞ்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துச்சா. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இது நல்லா யூஸ் ஆகுதுங்க, செமையாக இருக்கு. ஐயோ, ஊற்றிக்கணுமா? சரிம்மா, ஊற்றிட்டேன். தண்ணி பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்கணும், அப்புறம்தான் நம்ம ரைஸ் போடணும். எதிர்க்கு வருங்க, கலராக சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த டயத்தில். உப்பு இல்லை, உப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இந்த டயத்தில் நான் ரைஸ் போடுறேன். எல்லாம் நம்ம போட்டோம், உப்பும் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இந்த டயத்தில் நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் இருக்குது, இதை நான் ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்லை, கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் அஞ்சு நிமிஷம், அவ்வளோதான் என்னோடய ரைஸுக்கு. உங்கள் ரைஸுக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சுட்டு விசில் வந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
குக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன், இப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம். அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க, எடுத்துக்க பாருங்க, சூப்பராக இருக்கு. கிளறி காமிக்கிறேன் பாருங்க, சூப்பரான எறா பிரியாணி. நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ முட்டை வேக வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு பொடி, அப்புறம் சீரகப்பொடி, தனியா பொடி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கால் கால் டீஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா முட்டை கம்மி பார்த்திங்களா, அதனால். நீங்கள் முட்டை நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு, எல்லாம் போட்டேன். இப்போ முட்டையை வேக வச்சு இப்படி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் போடப்போகிறேன். நாங்கள் தொக்கு மாதிரி வைக்கல, சும்மா அப்படியே ஒரு ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். தொக்குனா கொஞ்சம் தக்காளிலாம் போடணும், பொறுமை இல்லை அதுக்கு, பசிக்குது ரொம்ப, அதனால தான் இப்படி பண்ணுறேன். இன்னைக்கு இப்போ இதில் வந்து பெப்பர் போடணும். இது மாதிரி ட்ரையாக நல்லா இருக்கும். அது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டேன், அவ்வளோதான். அது பாருங்க, இது சாம்பார் சாதத்து கூட நல்லாயிருக்கும், அப்படியே ட்ரையாக இருக்கும். சும்மா வெறுமையாக வச்சு முட்டையாக சாப்பிடாமல் கொஞ்சம் வெங்காயம் இப்படிலாம் கொஞ்சம் கரம் மசாலாலாம் அப்படி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுதான் நல்லாயிருக்கா பாருங்க, பாருங்க, சுட சுட பிரியாணி, எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அப்பா வந்து அங்கே தோட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க, செடியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அதனால அப்பா சவுண்டு இன்னைக்கு இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையா இருக்கு. அப்புறம் தயிர் பச்சடி, இதுதான் எங்களுடைய மத்தியான லஞ்ச். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.